ஷாப்பில் 9 ரூபா டீல் இருக்கா இல்லையா? ஆர்டர் போட்டால் வருமா வராதா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பி ஆப்பில் 9 ருபீஸ் டீல் க்ளோஸ் பண்ணுறது எப்படி? ஷாப்பி ஆப்பில் 9 ருபீஸ் டீல் க்ளோஸ் பண்ணுறது எப்படி? இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டேஷனாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 9 ருபீஸ் டீல் வந்து க்ளோஸ் பண்ணலாம், 9 ருபீஸ் டீல் வந்து 100% ட்ரூ, நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கும் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஷாப்பில் வந்து 9 ருபீஸ் டீல் க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிளான்டாக தான் செய்யணும் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ வந்து 9 ருபீஸ் டீல் வந்து யார் யாரெல்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம வந்து ப்ரீவியஸாகவே அதில் டைமிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 மணிக்கு வந்து டீல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அதை ப்ரீ டிஃபைண்டாகவே வந்து உங்களுக்கு என்னென்ன டீல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எந்த டீல் அதில் வந்து தேவை, உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, டீல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாக்டாக 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போவே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடணும். ஸோ அலர்ட் ஆகி ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பை நவ் வந்து ஓப்பன் ஆகும், ரேட்டு வந்து 1 ருபீக்கு சேஞ்ச் ஆகும். அப்போதைக்கு நீங்கள் வந்து டக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடணும். இதெல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு உள்ளர நடக்கணும். ஸோ அதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ அப்படி பண்ணுறவங்களால் மட்டும்தான் இந்த டீல் வந்து க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இது எனக்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகலை. இன்னும் சொல்லணும்னா ஓப்பனாக சொல்கிறேன், நான் அந்த ஆர்டர் போடலை, ஏன்னா எனக்கு வந்து அதை கிளிக் ஆகலை. நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க, அந்த அவங்களுக்கு தான் கிளிக் ஆகி இந்த ஆர்டர் வந்து ரிசீவ் ஆனிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து 9 ருபீஸ் டீல் வந்து க்ளோஸ் ஆகுது, ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த டைமிங் அப்படிங்கிறது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப டீல் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கனால மொபைல் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ நானும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணேன், ஸோ பண்ண முடியல. இதுதான் வந்து ட்ரிக்கு. நீங்கள் வந்து அப்போதைக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பொருள் தான் தேவை அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து சிஓடி யூஸ் பண்ணுங்கள். இந்த 9 ருபீஸ் டீல் இந்த மாதிரி நீங்கள் வந்து டீல்ஸ் வந்து டைமிங் டீல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது சிஓடி யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன் சிஓடி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேங்க்குள்ளே போயிட்டு அந்த பேமெண்ட் கேட்வேலாம் சுற்றி வர்றதுக்குள்ளே அங்கே வந்து டீல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ சிஓடி இஸ் த பெஸ்ட் வே. ஸோ நீங்கள் வந்து சிஓடி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களோட டைமிங்ஸை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ டக் டக்கு நம்ம போட்டுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவங்களே பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் டேரெக்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ டீல் ஓப்பன் ஆனோன்னா பை நவ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு செக் அவுட் பேஜ் போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சிஓடி செட் பண்ணிட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோவும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ நாங்கள் பெருசாக ஒன்றும் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணல. ஸோ 9 ருபீஸில் வந்து ஸ்பான்ச் நம்ம பவுடர் ஸ்பான்ச் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ லைட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்று உங்களை தேடி உங்கள் மொபைல்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.